அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ரிஷபமும் ஒன்பது பத்தாம் அதிபதிகளும் இப்போது ரிஷப லக்னமுக்கு இந்த ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்திருந்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இணைவு நல்லதா கெட்டதா ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்திருப்பது என்பது ஒரு ஜாதகத்தில் வலுவான விஷயம் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது ஏன்னா ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டம் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு கணக்கிலடங்க நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான திகதி இப்போது ரிசபலக்கணத்துக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்திருப்பது நன்மையாக தீமையாக அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது ஒன்பது பத்து உடையவர் ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரம் பத்தாம் இடம் கும்பம் இதுக்கு அதிபதி சனி இப்போ பொதுவாகவே சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடுகளிலோ உச்ச வீடுகளிலோ அமர்ந்திருப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சமந்தான் எப்படி ஒன்பது பத்து கூடியவரே சனி பகவான் வர்றார் அவர் ஆட்சியாக இருந்தாலே என்ன அர்த்தம் தர்ம கர்மாதிபதி யோகம்தான் அர்த்தம் இப்போ ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறதை காட்டிலும் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுறது சிறப்பு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் என்ன காரணம் ஒம்பதாம் இடங்கிறது ஸ்திரலக்கணத்துக்கு பாதகஸ்தானமாக வருது ஏன்னா ரிஷப ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி அந்த ஸ்திர ராசிக்கு ஒன்போதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்போது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுறதை காட்டிலும் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுறதுங்கிறது ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான விஷயம் இப்போது இங்கே நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த சனி பகவானோடு லக்கணத்துக்கு பதினொன்றா குடையவரான குரு பகவான் சேர்ந்திருந்தார்னா அது மிகப்பெரிய நன்மைகளை தரும் இது நல்லதா கெட்டதா அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஒரு கவனிக்கணும்னா பதினொன்றாமக்கு அதிபதியான குரு பகவான் சனி பகவான் கூட சேர்றது ஒரு மிகச்சிறந்த அமைப்புனே நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஆனால் அவர் குரு பகவான் லக்னத்துக்கு பகைவராக வர்றார் அதே மாதிரி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் வர்றார் அப்போது பல விதங்களில் வந்து இந்த இணை வந்து ஒரு பாதிப்பு தான் கொடுக்கும் யோகமான சிறப்புகள் எதுவுமே நடக்காதுன்னு யோக பழங்கள் எதுவுமே நடக்காது அப்போது ரிஷபலக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் இணைந்திருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயங்கள் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷபலக்கணத்துக்கு சனி பகவான் பத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது அதுதான் வந்து ஒரு நன்மையான அமைப்பை கொடுக்கும் குருவை இவரோட சேரக்கூடாது சேராமல் இருந்தால் அது தனித்துவமான பலன்களை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே இந்த ஆதிபத்தியங்கள் கிரகங்கள் இவர்கள் வாங்கிய அனைத்து கூறுகளையும் தான் நாம் பலன்களை சொல்ல வேண்டும் என்பது பொதுவான விதி ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் அனைத்து லக்னத்துக்கும் நன்மையை செய்வதில்லை அனைத்து லக்னத்துக்கும் தீமையை செய்வதில்லை ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சனி பகவான் இந்த அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மையை தரும் அப்படிங்கிற பொதுவான விதிகளை புரிந்து கொண்டீர்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது பொதுவான விஷயங்களை பொதுவாகவே கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை போட்டு உங்கள் ஜாகத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்